ஏமா காலையில என்னடா நான் ஆஸ்பத்திரியை கூட்டி போறுகிற, இப்ப என்னடா பணியார் வீட்டுக்கு புள்ள எடுத்து போற, ஏகப்பட்ட வரமடி போல இருக்கு. ஆமா இப்படி ஆடி ஓடி நாலு காசு சம்பாதிச்சாதானே புருஷன் வீட்டுக்கு போகும்போது மூக்கையும் காதலையும் ஏதாவது போட்டுக்கிட்டு போக முடியும். நாலு காசு சம்பாதிச்சா மூக்கல காதல போட முடியாது, பாக்கெட்ல தான் போட முடியும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல அதையே பிடிச்சிக்கிறீங்களே. நான் சிகரெட் தவிர வேற எதுவும் பிடிக்கிறது இல்ல. நானும் அதை கேட்கலான்னு தான் இருந்தேன். நீங்க டாக்டர் தானே, சிகரெட் குடிச்சா சீக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எனக்காக சிகரெட் பிடிக்கலமா, பல கோடி தொழிலாளர்களுக்காக சிகரெட் பிடிக்கிறேன். என்ன புரியலையா? இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலாள எத்தனை கோடி மக்கள் வாடுறாங்க தெரியுமா? நான் மட்டும் இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன்னா அவங்க வருமானம்லாம் பாதிக்கும், அந்த தொழிலே பாதிக்கும், அவங்கெல்லாம் பட்டினி இருப்பாங்க. அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே பிடிக்கிறேன். அப்போ சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அங்கதான் கவனிக்கணும். சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா, இல்ல சிகரெட் விற்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே சிகரெட்டால வருமானம் இருக்கு. நான் ஏன் சிகரெட் பிடிக்கிறேன்னு இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு தொழிலாளர்களுடைய பட்டினி, இன்னொன்னு கவர்மெண்டோட வருமானம். என்ன மத்தவங்களாம் சிகரெட் பிடிச்சி உடம்பு கட்ட பிறகு மருந்து சாப்பிடுவாங்க, நான் டாக்டர் ஆகிறதால முதல்லயே மருந்து சாப்பிட்டு அப்புறம் சிகரெட் பிடிக்கிறேன். நாங்க நாலு காசுக்கு நாயா பாடுபடுறோம், நீங்க காசு புகையா விடுறீங்க. உங்களுக்கு என்ன போச்சு, வரவதான கொண்டு வர போறா? எங்கள மாதிரியா காசு எடுத்து கல்யாணம் பண்ண போறீங்க? அழகம்மா ஓ அழகுக்கு நீ காசு சேர்த்து வைக்க வேணாம், உன்னை கட்டிக்கு போறவங்க பாக்கெட்ல காசு கொண்டு வரணும். நல்லதான் பேசுறீங்க. ஆமா உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? என் பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்தா என்ன நீ கட்டிக்குவியா? அஜம்மா அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான் பேச்சு மாறிச்சிருக்கட்டும், உங்க சட்டையில பாக்கெட்டே இல்ல, முதல்ல அதை கவனிங்க. டெய்லர் பையன் பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோட விளையாடிட்டானே. டாக்டர் நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல வேணாம், ரெண்டு மேட்டையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கரத்துல பண்றீங்க? டாக்டர் 6 ஏக்கர்ல நிலம் வாங்கி இப்ப பேர்ல எழுதி வச்சிருக்கேன், 6 பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன், அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிபடுற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கே. புருஷன் உண்மையா நடந்தாலே போதும், அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து. நீ சொல்ற மாதிரி இந்த நகை நட்டுலாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும். டாக்டர் நல்லா புரியும்படியா சொல்லுங்க. உனக்கு வக்காலத்து வாங்குறதா நினைச்சுக்காத, நீ இறுக்கி பிடிச்சா அவர் ஏன் வெளில போறாரு? நான் என்னங்க பண்ணுவேன், அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே. தெம்பு இல்லையா? எங்க கைய காட்டு. நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைராக பாக்குறீங்க. முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன், ஏன்னா போற கேஸ் வந்தா முதல்ல சொல்லிடலாம் பாருங்க. எதுக்கு வீணா வைத்திய செலவு? எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏமா நீ இந்த ஆள் கூட வாழ்ந்தே ஆகணுமா? என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஆமா நீ ஒல்லி நான் குண்டு பின்ன சொல்ல மாட்டாரு. அது இல்லையா, இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு, அதை இந்த அம்மா கையாலே தான் இருக்கணும். டாக்டர் நிஜமாவே சொல்றீங்க? யோ நான் டாக்டருக்கு படிச்சத விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம். கல்யாணி கல்லானாலும் கணவன், புதையலானாலும் புருஷம்மா. டாக்டர் என் பொண்டாட்டி குணமா இருக்கு, நல்லா மருந்தா கொடுங்க டாக்டர். மருந்துலாம் ஒண்ணும் வேணாம், அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க, சரியா போயிடும். கல்யாணி நீ வா, புதையல் கிடைச்சோன்னு ஒரு நல்ல டாக்டரா பாப்போம். பாத்துமா பாத்து, காத்தடிக்குது பறந்துட போற. எங்க டாக்டர் உங்களுக்கு கைரேகை எல்லாம் பாக்க தெரியுமா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன். அப்படின்னா எனக்கு பாருங்க. உன் கைரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்ட, வெளியூர்ல இருந்து வந்தவன தான் நீ கட்டிக்குவ. ஏங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு கை ஜோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க, ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க. டாக்டர்னா கோட்டெல்லாம் போடுவாங்கல்ல? கோட்டா? ஓ கோட்டா, அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க. எவ சொன்ன நல்லா இருக்காதுன்னு? நான் சொல்றேன் நீங்க கோட்டு போட்டா ராசா மாதிரி இருப்பீங்க. ஏங்க டாக்டர் நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க, உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கடாப்பைய ஏற்கனவே 3 கேரியர் வச்சிருக்காங்க,
பத்தாவதுக்கு புதுசா நாலாவது ஒரு கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். நான் ஐயா மூணு கேரியில் ருசியா இருந்தா நான் நாலாவது கேரியில் தேடி இருப்பானா? நல்லாதான் சொல்றான். ஆமா தாத்தா தானே ருசிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்தம் சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பாக்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அலபாயந்தா. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா சேர்ந்து இவங்க ஒரு தாலி தாழ்மையா. நீ அப்பதான் ஏன் சரிப்பட்டு வருவேன். இதான்மா நாலாவது கரையர். இந்த மூணுலயும் என்ன குழப்பம் பாத்தல்ல? நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. இந்த பிள்ளைகளா, இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க. சொல்லுமா உடம்ப என்ன பண்ணது? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்ட நான் எப்படிமா உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. எதுக்கு நோயை கண்டுபிடிக்க உடைய மாட்டீங்க? நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்கவானா? ராத்திரி சினிமாக்கு போனியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாடிய பார்த்தா தெரியுது. என்ன படம்? 16 வயது நிலை. அது சரி. அதுல டாக்டர் கோழியை செக் பண்ணுவார, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாடி கொக்கரக்கோன்னு. ஏங்க எனக்கு இந்த நோய் எப்ப தீரும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன பண்ற? டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற. சீக்கிரமா பலன் கிடைக்கும். அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேன்னு? வேணாமா, நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது. உங்ககிட்ட பேசிட்ட மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஊரையே மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திரையை மாத்திராலும் மாத்துங்க, ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க. அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது. இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனசுன்றியம்மா? உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசுமா? எடுத்த காலி பண்ணு. உக்கார் சொல்லுமா. என்னைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ சரி, நாளைக்கு நான் வந்துடுறேன். அது இல்லை டாக்டர், அதுல ஒரு பிரச்சனை. என்ன? வர்ற மாப்பிள்ளைக்கு உடம்புல எதனா கோளாரா? இல்லை டாக்டர், எனக்கு தான் உடம்புல கோளாறு. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்லை டாக்டர், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். என்னை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப சிகப்பா இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பாருமா, பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்லை, ஆனா கருப்போட இருக்கணும், அதான் முக்கியம். ஏமா அவ்வளவு தூரம்? எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணு கட்டிக்கணும்னு தான் ஆசை. நீங்க என்ன சமாதானப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்றீங்க. உனக்காக மட்டும் இல்லம்மா, எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். அப்ப நான் சிகப்பா மாறதுக்கு மருந்தே இல்லையா? ஒரு மருந்து, அத குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, குளிச்ச பிறகு ரெண்டு வாட்டி, சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி, சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி பூசிக்கிட்டே வா. நாளைக்கு உன் மாப்பிள்ள பார்க்கும்போது நீ சீமா நீ சிவப்பா இருப்ப. ஏங்க எனக்கு மேல பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பாக்குறீங்க. நான் உண்மையிலேயே சிவப்பாகணும், அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம். இந்த மாத்திரை சாப்பிட நல்லா தூக்கு வரான், பயந்துடாத. முடிச்சு பார்த்தா நீ நல்லா சிவப்பா இருப்ப. உன் மாப்பிள்ள வந்து சொல்லு. ஏங்க நீங்க வெள்ளி ஆபரத்து கூட மாத்திரை வச்சிருக்கீங்களா? என்ன இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிடுவாங்கம்மா. இதெல்லாம் சாப்பிட்டா? இதெல்லாம் சாப்பிட்டா உயரமாயிருவாங்க. பட் நான் யூஸ் பண்றது இல்ல. சோத்த கொண்ட சாப்பாடை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு. நீ எப்ப சாப்பாடு போட போற? உடம்பு வந்திருக்க. இந்த சாப்பாடு இல்லம்மா, உன் கல்யாண சாப்பாடு சொன்ன. நானும் அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ள யாருன்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்கூடாது. மாப்பிள்ள உள்ளூரா வெளியூரா? வெளியூர்.
இந்தமா. இனிமே உங்களுக்குள்ள சண்டையே வராது சாமி. என் பச்சை எப்படி ஒட்டி இருக்கோ அது மாதிரி உங்க மனசு இனிமே ஒட்டி போயிடும். ஏன் என் கைராசி எப்படி வரேன் சாமி? இந்த உன் பேரை என் கையில எழுத சொல்லிட்டியே, இப்ப யாராவது பார்த்தா என்ன பண்றதா? யாராவது பார்த்து கேட்டா இதான் புரிச பேர் சொல்ல. தைரியத்தை பாரு, நீ ஆம்பளை சொல்லுவ, நான் இப்படி சொல்றதா? கவலைப்படாத, இதான் அவனுக்கு போட்டுருக்க அச்சாரம். இது யாராவது பாக்குறதுல உன் கடுத்து தாலி கட்டுறேன். எப்படியா? இப்படியா? டீ கூடா பெருசு, டீ அதிகாரமா காப்ப, காசு தான் கொடுக்க மாட்டேன். நானா கொடுக்க மாட்டேன்? அறுவடை முடிவிட்டு வாங்கிக்க. இதே வார்த்தையை தான் பார்வர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு வேணா அவனை கேளு. நல்லவேளை என் ஜவுளி தப்பிச்சு. அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாயா கருப்பு, பார்த்து பல வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா. ஆமா, எத்தனை குழந்தைங்க? அதான் கேட்கக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, அஞ்சு குழந்தைகளை வச்சு அவசரப்படுறப்பா. அஞ்சா? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய் கேக்குறேன்ல, பதில் சொல்றா. என்ன சொன்னே? அடிக்கிறானே அடிக்கிறானே. ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ விடுங்க. ஐயோ என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன? அவன் கேட்டதுல உனக்கு தப்பா தெரியலையே. இல்ல டாக்டர், குழப்பறீங்க. நீ எல்லாம் ஒரு டாக்டர் ஆயோ பின்ன வக்கீல? ஓ அவசரப்படாத, உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு மூணு ஆண் ரெண்டு. பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்? நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கா இருந்தாலும் நூறு சொல்லிட்டு போக போகுது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்த அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். என்ன அப்படிதானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க. டாக்டர், என்ன அருமையான துணி இருக்குது வேணுமா? இது நல்ல டிசைனா தெரியலையே எனக்கு. இதை பாத்திரம் வந்து யோசனையா வந்துச்சு. என்ன டாக்டர், காலையில இருந்து ஊர்ல இல்லையா? பையனை தேட சொன்ன. தேடுற அளவுக்கு நாங்க முக்கியமான விஷயம். நல்ல விஷயம் தான். நம்ம அழகம்மாவுக்கு நிச்சயம் ஆயிருக்கு. மாப்பிள்ள வருதான், வழி அனுப்பிச்சு வந்துடுறேன்.